குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லோரும் காம்படிஷனுக்கு ரெடியாக இருக்கீங்க போல இருக்கு. என்ன காம்படிஷன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்ல? மிஸ், எனக்கு தெரியும். இன்னைக்கு பெயிண்டிங் காம்படிஷன் தானே? வெரி குட் பண்டி, கரெக்டாக கண்டுபிடிச்சிச்சே. இன்றைக்கே பெயிண்டிங் காம்படிஷன் தான் ஸ்டூடெண்ட்ஸ். உங்கள் எல்லாருக்குமே பெயிண்ட் பண்ணுறதுக்கு போர்டு வச்சுருக்கோம், அதில் தான் நீங்கள் பெயிண்ட் பண்ணணும். உங்களுக்கு தேவையான கலர்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. உங்களுக்கு என்னென்ன கலர்ஸ் வேணுமோ நீங்கள் வந்து இதிலேருந்து எடுத்துகிட்டு போகலாம். அக்ரலிக் பெயிண்ட் இருக்குது, போஸ்டர் பெயிண்டிங் இருக்குது, வாட்டர் கலர்ஸ் இருக்குது. உங்களுக்கு எது வேணுமோ எடுத்துக்கோங்க. இந்த காம்படிஷனுக்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 ஹவர். இந்த 1 ஹவர்க்குள்ளே உங்களோட பெயிண்டிங் எல்லாத்தையும் முடிச்சிடணும், ஓகேவா? சரி பசங்களா, எல்லோரும் பெயிண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை வரைங்க. ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் பேசிகிட்டு இருக்காதிங்க, அப்போ டைம் முடிஞ்சு போயிடும். சரிம்மா, எல்லாரும் பெயிண்ட் பண்ண ஆரம்பிங்க. நமக்கு என்ன கலர் வேணும்? நமக்கு ப்ளூ கலர் தான் வேணும். ப்ளூ கலர் எடுத்துப்போம். ஓ, நீ ப்ளூ கலர் தான் எடுக்க போறியா? இரு இரு, ஃபர்ஸ்ட் நான் அந்த ப்ளூ கலர் எடுத்துறேன். இந்த கலர் எனக்கு தேவைப்படதே இல்லையோ, ஆனா கண்டிப்பா எடுக்கணும். ஹே பிங்கி, ஏன்டா அந்த கலர் எடுக்கற? எனக்கு ப்ளூ கலர் வேணும். குடு, எனக்கு அந்த கலர் வேணும். நீ தான் அந்த கலர் வச்சடிப்போ. நல்ல வேளை இன்னொரு ப்ளூ கலர் இருந்துச்சு. நம்ம அதை வச்சு சீக்கிரமா ஒரு பெயிண்ட் பண்ணலாம். நேச்சர் பெயிண்டிங் வரையலாம், அதான் அழகா இருக்கும். ஃபர்ஸ்ட் அறிவு வரைஞ்சிக்கலாம். தண்ணி கொட்டுற மாதிரி பண்ணுவோம், அதான் பக்கத்துக்கு அழகா இருக்கும். நம்ம வரையத்து மிஸ்ஸுக்கு பிடிக்குமா என்னன்னு தெரியல. பரவாயில்ல, இருக்கட்டும், நமக்கு தெரிஞ்சதும் வரைவோம். நான் ஒரு சீனரி வரையலான் இருக்கேன். இந்த சீனரியில் நான் கொஞ்சம் ஆரஞ்சு கலர் பெயிண்ட் அடிச்சுக்கிறேன். நான் வரைய போது ஈவினிங் சன்செட் சீனரி. ஸோ இதுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆரஞ்சாக தான் இருக்கணும். ஏமா பிங்கி, உன வந்து டிராயிங் தான் பண்ண சொல்லியிருக்காங்க. நீ இனிமேல் சோத்துக்கு பெயிண்ட் அடிக்கிறமே ஃபுல்லாக ஆரஞ்சு கலர் அடிச்சு வச்சிருக்க. இந்த போர்டில் பெயிண்ட் அடிக்கிறதுக்கு நீ ஸ்கூல் சோத்துல பெயிண்ட் அடிச்சிருக்கலாம். ஸ்கூலில் அதை க்ளீனாக இருக்கும். இனியா நானாவது இந்த கலர் அடிச்சு வச்சிருக்கேன். நீ ஒன்றுமே அடிக்காத எம்டி போர்டில் வச்சுருக்க. நீ தான் என்ற பேர் செய்யக்கூடாது. வேலையை பார்த்துட்டு போ. பஞ்சு முட்டாய், நாங்கள்லாம் லேட்டாக வந்தால் லேட்டஸ்ட்டாக வரக்கூடியவங்க. இனிமேல் தானே பார்க்க போகிற இந்த இனியோட ஆட்டத்தை. ஃபஸ்ட்டு ஒரு வட்டத்தை போட்டாச்சு, இனிமேல் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. ஆ, அந்த வட்டத்தை அப்படியே சூரியனாக மாற்றிட வேண்டியதுதான். வட்டத்தை சூரியனாக மாற்றியாச்சு. வெறுமே ரவுண்டாக தான் செயல்பட்டு வராது. சுற்றியெல்லாம் அதுக்கு வந்து சூரிய கதிர் போட்டுட்ருவோம். அப்படிங்கப்பா, எவ்வளோ பெரிய வட்டம் போட்டுருக்கேன். உன் டிராயிங் சூப்பராக இருக்கு. என்ன, நான் போர்டு ஃபுல்லாக ஆரஞ்சு பெயிண்ட் அடிச்சிருக்கேன், நீ ஒரு வட்டத்துக்குள்ளே ஆரஞ்சு பெயிண்ட் அடிச்சிருக்க. அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். என்னடா பண்ணி பெயிண்டிங் முடிச்சிட்டியா இல்லையா? எங்க காட்டு பார்ப்போம். ஏய் பார்க்காத பார்க்காத, அப்புறம் சர்ப்ரைஸ் போயிடும். என்னது சர்ப்ரைஸா? அந்த அளவுக்கு என்ன வரைஞ்சிருக்க? ஏண்டா வரைஞ்சதா வரைஞ்ச? ஒரு இயற்கை காட்சி வரைஞ்சிருக்க கூடாது, ஃபிளாகா போய் வரைஞ்சி வச்சிருக்கேன். டேய், இது ஃபிளாக் இல்லடா, நேச்சுரல் சீனரி. அடேங்கப்பா, நேச்சுரல் சீனரியா? பேஷ் பேஷ், ரொம்ப நல்லா இருக்கு. ஏண்டா பண்டி, அந்த வீடு வரைஞ்சிருக்கியே, அது கொஞ்சம் நல்லா ஷேப் பண்ணி வரைஞ்சா என்னடா? டேய், அது வீடு இல்லடா, ஆடு. என்னது ஆடா? டேய், அது என்ன டிராயிங்? இந்த ஹெட்டிங் மேலே எழுதுடா, இல்லனா மிஸ் வந்து கன்ஃபியூஷன் ஆயிடுவாங்க. ஆமா ஆமா, நீ சொல்றது கூட நல்ல யோசனை தான். என்னோட சீனரிய பார்த்தா கண்ணில் எடுத்து ஒத்திக்கலாம் போல இருக்கு. உன்னை பார்க்க பார்க்க அப்படியே மூஞ்சிலே முத்தலாம் போல இருக்கு. பேசாம போயிடு சொல்லிட்டேன். ஐயோ, இன்னொரு பிரஷன் தான் நல்லா இருக்குமே, போய் எடுத்துட்டு வருவோம். எங்க போறா இந்த வள்ளி? வாவ், இவ்வளவு சூப்பரா இருக்கு டிராயிங். போன பாக்க பார்த்தா பிரைஸ் வாங்கிடுவா போலே. இதை விடக்கூடாது, இவ்வளவு அழகா பெயிண்டிங் பண்ணிருக்காளே, கொஞ்சம் நம்ம கைவாசியும் காட்டுவோம். இப்ப என்ன பண்றேன் பாப்போம். ஐயோ, வள்ளி வரா, அவ வரத்துக்குள்ள சீக்கிரமா போயிடலாம். ஐயோ, இது என்ன? ஃபர்ஸ்ட் வள்ளி, நீ என்ன வரைஞ்சிருக்க? எங்க சொல்லு பாப்போம். மிஸ், நான் ஒரு இயற்கை காட்சி வரைஞ்சிருக்கேன் மிஸ். வா வள்ளி, உன்னோட பெயிண்டிங் ரொம்ப சூப்பரா இருக்குமா. பிங்கி, நீனும் சீனரி தான் வரைஞ்சிருக்கியா, ரொம்ப நல்லா இருக்குமா. நெக்ஸ்ட் யாரு? பண்டி, நீ தானா? ஏ பண்டி, உன்னோட ஃபிளாக் ரொம்ப நல்லா இருக்குடா, நல்லா வரைஞ்சிருக்க. மிஸ், அது ஃபிளாக் இல்ல மிஸ், நேச்சர் சீனரி. மிஸ், நானும் சீனரி தான் வரைஞ்சிருக்கேன் மிஸ். இனியேன்னு உன்னோட பெயிண்டிங்கும் ரொம்ப அழகா இருக்குடா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நடந்த இந்த காம்படிஷனில் யார் வின் ஆனாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட வள்ளி. வள்ளி வரைஞ்சிருக்க பெயிண்டிங் ரொம்ப அழகாக இருக்கு.